நான் பரங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சமாட்டேன் மீன் கருவாடாகலாம் ஆனால் கருவாடு மீனாகாது கரந்தபால் மீண்டும் அடிபுகாது என்னாச்சு எங்க பேச்சு போட்டிக்கு போறேலாம் இப்படிலாம் பேசுறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா காளிமுத்துன்னு சொல்லி ஒரு தலைசிறந்த பேச்சாளர் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தலைசிறந்த பேச்சாளர் அவருக்கு இன்னைக்குதான் பிறந்த நாள் 1942 பிறந்த மனுஷன் ஓஹோ அதனாலதான் அவரை மாதிரி கொஞ்சம் பேசி முயற்சி பண்ணி பார்த்தேன் நீங்க ஒண்ணு பேசினதுக்கு எல்லாரும் மயங்கி இடக்காவா அப்படியா ஆயிரமுத்து மாதிரி அதுக்கு எக்கோ எஃபெக்ட் எல்லாம் வச்சு விட்டுருக்க மேடையில பேசும்போது நம்ம சங்க இலக்கியத்துல அந்த குறிஞ்சி பாட்டுல சொல்லப்பட்ட அந்த பூக்கள் இருக்க நூத்துக்கும் மேற்பட்ட பூக்கள் அந்த பூக்களுடைய பேரெல்லாம் அப்படியே வரிசையா கட 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 கடன்னு மேடையில சொல்லுவாரு தப்புலாம சொல்லுவாரு தலைசிறந்த ஒரு பேச்சாளர் தான் பூ இருக்கா ஆமா ஆமா நினைக்கிற அளவுக்கு இருக்கும் இருக்கும் ஆமா அவரு இப்ப உனக்கு நல்ல உனக்கு புரியும்படியா சொல்லணும்னா இப்ப நம்ம சீமான் இருக்காருலா அவரு வந்து இந்த காளிமுத்து மகளை தான் கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படியா மருமவன் ஆமா மருமவன் சரி சரி அப்படிதான் வச்சுக்கணும் ஆமா வச்சுக்கணும் கூடாது மருமவன் தான் மருமவன் தான் ஆமா அப்புறம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நாட்டாமைக்கு பிறந்த நாள் சரத்குமாருக்கு 1954 பிறந்த மனுஷன் உனக்கு ரோசா அதிகண்டா ஆமா என்ன பாக்க நேரம்ல அந்த பாட்டை வந்து விஜய் பூர்ணசிங் படிப்பாங்கல ஆமா அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துட்டு வந்துட்டோ ஆமா சரி ரைட்டு சரி அதே மாதிரி 1973 இதே நாள்லதான் நம்ம நடிகை கரகாட்டக்காரன் படத்தை அறிமுகமான கனகாவுக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள் அந்த படத்துலதான் அறிமுகமானவளா ஆமா 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 பழைய நடிகை தேவியோட மகா ஆமா ஆமா அண்ணா அந்த அம்மா தேவி அம்மா எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த அம்மாவுக்கு என்ன வரா அந்த அம்மாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மான் உந்தன் சொந்த மான் அந்த பாட்டு சூப்பரா இருக்குண்ணாச்சே இன்பத்தில் ஆடும் என் உயிரே விருந்தங்களே ராகத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வார்த்தையை மறந்துட்டியா நான் புலவன்ல சொன்ன எனக்கு வந்து கவிதை எல்லாம் மனப்பணம் படிக்கணும் விஷயம் இல்ல அந்த நேரத்துல என்ன வார்த்தை வருதோ நான் போட்டுக்கிடுவேன் சரி சரி அதே மாதிரி இன்னைக்கு வந்து நினைவு நாள்னு எடுத்துக்கிட்டா நம்ம பத்தமடை தந்த ஆன்மீக பேரொளி சிவானந்த சரஸ்வதி அவங்களுக்கு இன்னைக்கு தான் நினைவு நாள் 1963 அவர் இயற்கையை ஏதினாரு அவரு நம்ம பத்தமடையில பிறந்து மருத்துவத்தில் படித்து மருத்துவத்தை வந்து ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த காலகட்டத்திலேயே அவருக்கு ஆன்மீகத்துல அதிகமான நாட்டம் ஏற்பட்டு அந்த ஆன்மீக தேடலின் காரணமா அவர் ரிஷிகேஷுக்கு போய் அங்க போய் தெய்வ நெறி கழகம்னு ஒரு அமைப்பு உருவாக்கி ஏராளமான பேர் அந்த ஆன்மீக மார்க்கத்துக்கு அழைச்சிட்டு போன பெருமை அவருக்கு உண்டு சிவானந்த சரஸ்வதிக்கு உண்டு நம்ம ஊருக்காரரு நம்ம மாவட்டத்துக்காரங்களை நமக்கு ஒரு பெருமைன்னு வச்சுக்கோயேன் ஆமா அதே மாதிரி இசை மேதை MSVக்கு நினைவு நாள் 2015 இதே நாள்ல தான் அவங்களும் இறந்து போனாங்க ஓஹோ அதனால அவரையும் நம்ம இந்த நல்ல நாள்ல நினைச்சு பார்க்கணும் கண்டிப்பா என்னாச்சே அப்புறம் நாட்டு நடப்பு சங்கதி எல்லாம் என்ன இருக்கு நல்லா நிறைய இருக்கு என்ன இருக்கு என்ன இல்ல நீட்டு அந்த குழு அமைச்சா உள்ள ஆமா அந்த நீட்டு பரீட்சை நடத்தலாமா நடத்த கூடாதா நீங்க ஏகே ராஜன் தலைமையில ஒரு குழு ஆமா ஆமா அந்த அவ வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காவா முதலமைச்சர் இன்னைக்கு சமர்ப்பிக்கதா சொல்லிதாங்களா கொடுத்தாங்களோ ஆமா கொடுத்தாச்சே வேகமா செயல்படணும்ல ஆமா 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 165 பக்கத்துக்கு அறிக்கையை கொடுத்துருக்காவலாம் ஏ அப்ப படிச்சு பாக்கக்கே ரெண்டு நாள் ஆகுமே அது உங்களுக்கு உதவியாளர்கள் எல்லாம் சீக்கிரம் படிச்சு சரி சரி சுருக்கி சொல்லிடுவாவா சரி ரைட்டு அதுக்கப்புறம் 85,000 பேர் அதுல கருத்து தெரிவிச்சிருக்காங்களாம் அதுல 400 தெரியும்ல அப்படியா அம்மா நானு லெட்டர் போட்டோம்ல அண்ணாச்சே நிறைய தெரியாத விஷயம்லாம் செஞ்சுட்டு வந்துருதே என்ன செய்தையோ ஏது செய்தேன்னு தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் வந்து நீட்டு பிரச்சனை வேண்டாம் வேண்டாம் சொல்லிருக்காங்களாம் பேர் எதிர்ப்பு தெரிவிக்காங்க இந்த எதிர்ப்பெல்லாம் பதிவு பண்றதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சா கமிட்டி எப்படி அமைக்கலாம்னு ஒரு ஆள் கேள்வி கேக்கு அண்ணாச்சே சில நல்லது நடக்கும் போது பல தடைகள் வரும்
இல்ல பல தடைகள்ல போய் பார்ப்போம். இந்த வருஷம் நீட் தேர்வு நடக்கும்னு நேத்து சொல்லிவிட்டாங்க. ஆமா, நீட் தேர்வு சொல்லிவிட்ட உடனே போய் என்ன ஆகி போச்சு, தமிழ்நாடு முதலமைச்சரு அவர் மெல்ல அப்படியே சொல்லுதாரு, இந்த வருஷம் மாணவர்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியலையே, ரொம்ப வருத்தமா இருக்கே அப்படின்னு அவரு சொல்லுதாரு. அப்படி பாக்கும்போது அப்ப இந்த வருஷம் நீட் தேர்வு நடக்கும்னு தானே நம்ம சொல்ல முடியும். அப்படிதானே இருக்கு. அப்ப இவங்க தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்க, நீட் தேர்வை அகற்றியே தீர்வோம்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா அப்ப அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இல்ல அதாவது என்னாச்சே, யாருமே ஆட்சிக்கு வந்த உடனே டக்கு டக்குன்னு செய்ய முடிஞ்சதுதானே செய்ய முடியும். மாணவர்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த விஷயத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்காக போராட வேண்டாமா, சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, போராடிக்கிட்டு தான் இருக்காவா, என்னத்த போராட கட்டும், நல்லது உடனே நடந்தா சந்தோஷம். ஆமா ஆமா, சரி இருக்கட்டும். அப்புறம் ஒரு கோடி தடுப்பூசி கேட்டிருக்காவலாம நம்ம தமிழக முதல்வர். அப்படியா? ஆமா, சரி ரைட்டு. மேல மத்திய சங்கத்தை ஊழியர்கள் எல்லாரும் வாரத்துல ரெண்டு நாளைக்கு கைத்தறி கூட அணிஞ்சு வரணும் அப்படின்னு நம்ம தமிழக முதல்வர் வந்து வேண்டுகோளா விடுத்திருக்காங்களாம். வேண்டுகோள் விடுத்திருக்காங்களோ, கைத்தறி தான் கொடுத்தனும்னு. அப்ப கொஞ்சம் கைத்தறி விக்கும் நெசவாளர்களுக்காக அப்படி சொல்லிருக்காங்க. மத்த ஓலெல்லாம் சொல்ல முடியாது. ஆமா ஆமா, சம்பளம் யாருக்கு நம்ம கொடுக்கோமோ அவட்ட தானே வேண்டுகோள் கொடுக்க முடியாது. அப்படி வேண்டுகோள் கொடுத்துருக்காவோ, கண்டிப்பா அரசாங்க ஊழியர்கள் காதல வாங்கணும். ஆமா, செய்யணும். நான் வந்து தமிழகம் இன்னொன்னு சொல்ல விரும்புதம்மா. என்ன ஐயா, நீங்க வந்து இந்த அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வாரத்துல ரெண்டு நாள் நீங்க வந்து கைத்தறி உட கொடுத்தணும்னு சொல்லி சொல்றீங்களா? அதே மாதிரி வாரத்துல ரெண்டு நாளாவது உங்க சேர்ல உட்காந்து ஒழுங்கா வேலைய பாருங்கப்பான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் பாத்துட்டு தான் என்ன செய்ய, எங்க பாக்காங்க என்ன, அது எல்லாரையும் ஒட்டுமொத்தமா சொல்லப்படாது. பத்து பேர்ல ரெண்டு பேர் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. என்ன செய்ய? ஓஹோ, ஆமா, வெள்ளா பத்து வெள்ளாட்டுல ரெண்டு கருப்பாடு இருக்கும். ஓஹோ, அந்த கருப்பாடு ஒதுக்கி வச்சுட்டு வெள்ளாடுகளை மட்டும் நம்ம பாத்துக்கணும். ஆமா, அந்த இந்தியன் படத்துல சுஜாதா வந்து கமலஹாசனுக்கு ஒரு அழகா ஒரு வசனம் எழுதிருப்பாரு. என்ன, மத்த நாட்டுல லஞ்சம் வாங்குறதுக்கும் நம்ம நாட்டுல லஞ்சம் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. மத்த நாட்டிலாம் வந்து சட்டப்படி இந்த வேலையை செய்யாம கொஞ்சம் மாத்தி செய்யுங்க அப்படின்னு செய்யறதுக்கு லஞ்சம் கொடுப்பாங்க. நம்ம நாட்டுல சட்டப்படி உங்க வேலையை செய்யுங்கய்யா அப்படின்னு சொல்லக்கே லஞ்சம் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி சொல்லுவாரு. அதான் உண்மை. அதுவும் அண்ணாச்சே, அதுவும் வேற மாதிரி செய்யறதுக்கு வாங்குறதா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த படத்துல காட்டுற மாதிரியே தேவையில்லாததுக்கெல்லாம் அந்த லஞ்சம் வாங்கிட்டு பண்ணும் போதுதான் அது எல்லாரையும் பாதிப்படையும் போது கஷ்டம்தான். அது உண்மைக்குமே இந்தியன் டூ வரும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஆமா, ஒரு அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதும் அரசு ஊழியர்கள் தான் கையில தான் இருக்கு. அதனால அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் ஒரு நல்ல அரசாங்கம் அமைஞ்சிருக்கு, அந்த அரசாங்கத்தினுடைய பெயரை காப்பாத்துற மாதிரி செயல்படணும் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதே மாதிரி வடிவேல் அந்த மனுஷன் வீட்ல உறங்கல, வந்து முதலமைச்சரை பார்த்து நிதி கொடுக்கவா? அப்படியா? ஆமா, நிதி 5 லட்சம் ரூபா நிதியை கொடுத்துட்டு வெளியில வரும்போதா நம்ம ஆட்கள் விட மாட்டாவளா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஆமா, நீங்க என்ன எப்படி ஃபீல் பண்ணுதீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கொங்கு நாடு அப்படின்னு ஒரு பிரச்சனை எழுந்துகிட்டு இருக்கு, அத நீங்க எப்படி பாக்கீங்க அப்படின்னு அவரு கூலா சொல்லிட்டு போயிட்டாரு. ராமநாடு இருக்கு, உரத்த நாடு இருக்கு, வல்ல நாடு இருக்கு, மொரப்ப நாடு இருக்கு, இப்படி ஏகப்பட்ட நாடு இருக்கு, இத கொங்கு நாட்டை வேற கொண்டு வரணுமா ஐயா, வேலையை பாத்துட்டு போங்க. ஆமா அப்படின்ட்டாரா. அதே மாதிரி நடிகர் சூரிட்டியும் கொண்டு போய் மைக்கு நீட்டி இருக்காங்க. சூரி சொல்லிட்டாரு, இந்த விஷயத்துல எல்லாரும் என்ன நினைக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், தேவையில்லாம எதுக்கு மைக்க நீட்டி, நானும் மக்கள்ல ஒருத்தரா இருந்துதான் அதை கருத்தை சொல்லுதேன், அரசாங்கம் நல்லா நடந்துட்டு இருக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. அது பொத்தாம் பொதுவா அவரு கிளீனா
சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப நம்ம வண்டலூர்ல 17 வயசு பீஷ்மர் அப்படின்னு ஒரு ஆண் வெள்ள புலி சேர்த்து போயிட்டாமே. ஐயோ என்ன காரணமோ, அது என்ன காரணம் தெரியல. அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கவோ, கொரோனாவா இல்லன்னா வேற எதுவும் நோய் தாக்கிட்டா, இல்ல இந்த வயசு நமக்கு போதையா, இவ்வளவு நாள் நம்ம பூலகத்துல இருந்தது போதுன்னு போய் சேர்ந்துட்டான்னு தெரியல. இனிமேதான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காக இருக்கட்டும். நேத்து ஒன்று விடுகதை ஓட்டையில ஒருத்தரும் சத்தம் இல்லையா, மாறி முத்து மட்டும் பேரட்டு அப்படின்னு போட்டிருக்காவோ. ஆமா ரொம்ப சிம்பிளா எல்லாம் விடுகதைக்கு விடை தெரிந்தால் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பரிசுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது.